அனைவருக்கும் வணக்கம். இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலேசியாவுக்குரிய ஸ்ரீ மௌன குரு சித்தருடைய பீடம். இது பத்துமலை முருகன்கள் அடிவளத்தில் இருக்குது. அவர் ஜீவசமாதின்னு மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜீவசமாதி, சித்தர் ஜீவசமாதி கோயிலோட கருவறை எந்த பிரெயின் வேவ்ஸ் இருக்குன்னா தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸ்னு கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. சித்தர் என்றால் யார் அப்படின்னா, சித்தத்தில் இருந்து உருவாகும் எண்ணங்களை அடங்கு செய்து சித்தர்களாக. அப்போ சித்தர் எண்ணங்களை யார் அடங்கு செய்கிறார்களோ அவங்களே சித்தர் என்று அழைக்கப்படுகிறார்கள், தகுதி ஆகிடுறாங்க. அதான் நம்ம ஆதிநாத வாசியை பயிற்சி சொல்லித்தரோம். ஒரு கோயில் கருவறையில் சித்த சமாதியில் ஒரு சர்ச் ஆனது வந்து கோரி, அங்கே வந்து தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸ் இருக்குது. அந்த பிரெயின் வேவ்ஸை நாம் இருந்த இடத்துலேயே உருவாக்க முடியும் என்பதை நம்ம ஆதிநாத வாசியம் கற்றுத்தரப்படுகிறது. அனைவரும் சித்தர்கள், அனைவரும் யோகி, ஞானிக தகுதிக்கு இந்த ஆதிநாத வாசிய பயிற்சி உங்களை கொண்டு செல்கிறேன் என்பதை நான் இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.